guys, welcome to Sano's Kitchen and Lifestyle. Today special இன்னைக்கு வந்து சாக்லேட் டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முந்தின வ்ளாகில் தாய் மாமா சீர் வரிசை தட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளாக் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சாக்லேட் டால் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லி. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 3 dolls இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் 3 dolls பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 3 types டால்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ரஃப் கட்டிங் ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைப்பில் தான் சாக்லேட் வாங்கியிருக்கோம் காஃபியில். ஸோ இந்த சாக்லேட் வந்து நான் 2 packets வாங்கியிருக்கேன். நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்கும் இல்லையா. இதை வந்து நீங்கள் எப்படி மடிச்சிங்கன்னா மடித்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணுறப்ப நீங்கள் க்ராஸாக பண்ணணும். இந்த அம்ப்ரல்லா கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ராஸாக வந்து இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மீதமுள்ள பாகத்தை கட் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இந்த முடிகிற கார்னரில் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படி கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், பிரிச்சிங்கன்னா ஃபுல் ரவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் ரவுண்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அழகாக நம்ம பென்சிலில் வரைஞ்ச மாதிரி ஃபுல் ரவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கு வந்து பேஸு. நீங்கள் வந்து இதை பொறுத்து தான் நீங்கள் ஹைட் குறைக்காமல் போகிறதும், உங்களுக்கு பெரிய டால் வேணும்னா சாக்லேட்க்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டால்ஸ்க்கு ஃப்ராக் இது ஆல்ரெடி. ஸோ இங்கே வந்து நம்மளோட டால் எந்த சைஸ் இருக்கோ டாலோட ஹிப்பு சைஸ் பார்த்துக்கோங்க. அந்த டாலோட ஹிப்பு சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ கட்டிங் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க. பெருசாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டால் வந்து இப்பு வந்து அதில் உட்காராது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டால் வந்து டைட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி இதில் இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு லூஸ் விட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேட் வந்து பத்தாது. ஸோ 1, 2, 3, 4, 5 அந்த 5 மடிப்பை மடித்து 5 மடிப்புமே நான் வந்து இப்போது கட் பண்ணிட போகிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக் வந்து ஈவனாக டால்க்கு ஃப்ராக் வந்து ஈவனாக ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் டால் வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ராக்காக இருக்கும். ஸோ அது வந்து தட்டு வந்து உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகும். ஸோ அப்போ நமக்கு டால் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து இதோட பேஸு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 பேப்பர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கூட இது பிளேட்டில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்த டாலோட அந்த லாஸ்ட் ஹெண்டு வந்து பிளேட் ரவுண்டில் வந்து கரெக்டாக பொறுத்து தான் பார்த்து தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேப்பர் கட்டு. இந்த பேப்பர் கட்டை வச்சு நம்ம சார்ட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணியாச்சு, இது வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ அப்போ அதை அப்படியே பரப்பிட்டு அதுலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்து கிடைக்கும். வேணும்னா நீங்கள் ரஃபாக கட் பண்ணதை உள்ளார வந்து கூட வச்சு நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம், இல்லை அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் பண்ணிக்கலாம். நான் வந்து சார்ட் பேப்பரே போதும், சார்ட் பேப்பரே வந்து நல்லா ஹெவியான நல்லா இருக்குன்ட்டு நான் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா பேப்பர் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா இதுவே கரெக்டாக பொருத்தமாக இருக்குது அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். நான் வந்து 3 types டால் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். நான் 3 type கலர்ஸுமே டால் வந்து ஒரே மாதிரியான பாபி தான் வாங்கியிருந்தேன். பாபி கேர்ள்ஸ் தான் வந்து இந்த சாக்லேட் டால்க்கு வந்து ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கும். நீங்கள் வாங்குறப்ப டால் வாங்குறப்ப இந்த கையெல்லாம் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக நம்ம எப்படி திருப்பினாலும் திரும்புதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி இந்த டால் வாங்குங்க. மெயின் இந்த டால்க்கு கண், கை, ஃபேஸு, ஹேரு, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே பார்த்து வாங்குங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய டால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செய்யக்கூடியது பாதி இருந்தாலும் அந்த டாலோட ஃபேஸ் வந்து இன்னும் மீதி பாதி அழகு கூட்டும்.
ஸோ அதனால் நீங்கள் டால் வந்து செலக்ட் பண்ணுறப்ப நல்ல டாலாக அழகாக இருக்கிற மாதிரி க்யூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த டால் வந்து ஷார்ட் பேப்பரில் கட் பண்ணுறப்ப நமக்கு அந்த டால் என்ன சைஸ் இப்பு சைஸோ அதை நீங்கள் இதை கோம் பண்ணிவிட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பேப்பரில் கட் பண்ணுறோன்றப்ப அந்த பார்த்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணாமல் தான் கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி கட் பண்ணியிருக்கேன்னா இது தான் நமக்கு ஃபைனல். ஸோ அதனால் இது ஜாஸ்தி கட் பண்ணிட்டால் நம்மளால் எதுலேயுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. பாருங்கள், ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளவுதான். பாருங்கள், அப்படியே ஸ்டெடியாக நிற்கும். உங்களுக்கு வந்து டால் வந்து எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் கிராஸ் இல்லாமல் அப்படி சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ சேம் கலராக நம்ம சார்ட் போட்டோம்னா எங்கேயாச்சும் ஒரு குட்டி கேப் இருந்தால் கூட அதோடய ஃப்ராக்கு ஆரஞ்சு கலரே இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் வேறு கலராக போட்டிங்கன்னா அது வந்து நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து காமிச்சு கொடுத்துரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த சாக்லேட் பேக்கெட்டை பிரித்து இந்த மாதிரி டபுள் டேப் ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க. டபுள் டேப் ஸ்டிக்கர் வாங்கி எல்லா சாக்லேட்ஸ்லையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஒரு சைடு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கோங்க. ஒரு சைடு ஸ்டிக்கர் எல்லா சாக்லேட்டையும் ஒட்டிட்டு ஸ்டிக்கரை பிரித்து அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணிட்டு வர வேண்டியது தான். நீங்கள் கேட்கலாம் இது விழுந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக விழாது. நீங்கள் எப்போ எடுத்தீங்கனாலுமே எடுக்கலாம். இது வந்து ஒரு 5 days இல்லை 10 days இருந்தாலுமே அப்படியே இருக்கும். அதுக்கு தான் நம்ம டபுள் டேப் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறோம். ஒரு சிலர் ஸ்டாப்லர் பண்ணிவிடுவாங்க, ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம சார்ட்டை வச்சு இது பண்ணுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த அளவுக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கரெக்டான லுக் வந்து கிடைக்காது. இதுதான் கரெக்டான லுக் கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மெதுவாக பொறுமையாக ஒன்று ஒன்றா பிரித்து நீங்கள் இதில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஒட்டி விடணும். நீங்கள் டிசைன் வந்து இப்போ மேலே அந்த இந்த சாண்டல் கலரில் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதோடைய ஃபுல் லுக் வந்து மாற இருக்கும். ஸோ இந்த டிசைன் லுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக சேமாக வர மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து ஒட்டி விடணும். நீங்கள் இந்த டால் பண்ணுறதுக்கு திட்டத்திட்ட 1.5 hour to 1 hour கூட ஆகும். நம்ம செய்கிற ஒர்க்கை பொறுத்து தான் இந்த டைமிங்கை எடுத்துக்கும். நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து கேர் பண்ணி இதை நம்ம ஒன்று ஒன்றா அழகாக பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளவும் அழகாக இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க எங்கள் வீட்டில், இது எப்படி செய்யணும், இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், முக்கால்வாசி ஒட்டியாச்சு. அதுக்குள்ளவே பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கீழே வந்து வேறு கலர்ஸ் அந்த பார்டர் வர மாதிரி வேறு கலர்ஸ் சாக்லேட் கொடுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் ஒரே மாதிரியே ஒட்டினதுனால பாருங்கள், ஸ்டிக் பண்ணதுனால அதோடய லுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அதுதாங்க மெயின். நம்ம ஒட்டுற விதம், அந்த ரைன் பண்ணுற அந்த ரோ வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து டால் வந்து ரொம்ப அழகாக, கச்சா முஜான்னு ஒட்டினீங்கன்னா அதோடய லுக்கே வந்து டோட்டலாக மாறிடும். ஃபுல்லாக முடிஞ்சுது. எடுத்து நம்ம இதை வந்து பிளேட்டில் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். பிளேட்டில் வைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுத்து வைங்க. பார்க்க சொல்வே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? நம்மளோட டாலு குட்டியாக சூப்பராக, அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப அழகான சாக்லேட் டால் வந்து தயாராகிடுச்சு. உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த சார்ட் பேப்பர் ரொம்ப ஃபிக்சிபிளாக இருக்குது, ரொம்ப வளையுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேணும்னா இதுக்குள்ளார நியூஸ் பேப்பர் கூட நம்ம டம்ப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தேவையில்லை, சார்ட் வந்து நான் ஹெவியில் வாங்குறதுனால சார்ட்டே வந்து இந்த சாக்லேட்டோட வெயிட்டை வந்து நல்லா வெயிட்டை வந்து தாங்குது. அதுக்கப்புறம் இந்த பிளேட் வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்ற பட்சத்தில் பிளேட்லேயுமே நான் ஸ்டிக் பண்ணிடுறேன் சாக்லேட்ஸு. நீங்கள் இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக சாக்லேட் வந்து சுற்றி ஸ்டிக் பண்ணுறப்ப வேறு கலரில் கூட கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் இருக்க சாக்லேட் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். அதுவுமே பார்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். எங்களோட பிளான் என்னென்னா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு சாக்லேட் டால் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் சேமாக ஓட்டுறேன். நான் வந்து இந்த சாக்லேட்க்கு வந்து ப்ரௌன் கலர் மட்டும்தான் இந்த சாக்லேட்க்கு இந்த டால்க்கு ஓட்டுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன், ஒரே டால் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் வந்து இன்னொரு டால் வந்து எல்லோ கலர் பைனாப்பிள் சாக்லேட் ஃப்ளேவர் வாங்கி
எல்லோ கலர் டால், எல்லோ கலர் ஃப்ராக்கு, எல்லோ கலர் ஷார்ட்ல அது பண்ணியிருந்தோம். அதோட ஃபோட்டோ ஸ்னாப்ஸ் கூட என்னால் எடுக்க முடியலங்க, டைம் இல்லை. நீங்கள் ஃபுல் வியூ காமிப்பேன் இல்லையா வீடியோவில் வரிசை தட்டு, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் குபேரரும் பண்ணியிருந்தோம், குபேரர் சிலையை வச்சு நடுவில் ஃபுல்லாக கோல்டு சாக்லேட் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் சாக்லேட் வாங்கி நமக்கு ரைன் ரைனாக, அதாவது ஃப்ராக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தர்ற மாதிரி ப்ளூவெல்லாம் ஒரு ரைனு, க்ரீன் ஒரு ரைனு, ரெட் ஒரு ரைன் அப்படியே க்ராஸ் க்ராஸாக வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருப்பேன், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜிக்னா ஸ்டிக்கர், ஜிக்னா பேப்பர்னு தனியாக வந்து கிடைக்கும், ஸோ அதை வாங்கி நான் ஷேப்ஸு பட்டர்ஃப்ளை மாதிரி மேலே வந்து டால்க்கு பின்னாடி ஷேப்ஸ் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா இதில் சென்டராக தெரியுது பாருங்க, எல்லோ கலர். இதுதான் நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் பண்ணேன் அந்த சாக்லேட் டாலு. ஸோ 3 dolls 3 types 3 flavors பண்ணியாச்சு. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் சீர்வரிசை, எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வரும், எல்லார் வீட்லேயும் சீர்வரிசை தட்டுங்கிறது ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குபேரர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவுமே இதுதான். குபேரர் சிலையை நடுவில் வச்சு குபேரர் அந்த கோல்டன் சாக்லேட்ஸ் வாங்கி பரப்பி ஸ்டிக் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.